காவேரி வெள்ளத்துல அடித்து கொண்டு வந்த பொருட்களையும் காவேரி எப்படி இருக்குங்கிற வர்ணனையும் அதோட வடக்கரையில் உள்ள திருமாந்துறைங்கிற தலத்துக்கு உரிய பதிகத்துல ஞானசுமந்த பெருமான் ரொம்ப அழகா பாடல் தோறும் சொல்ற. அதுல சொல்றார், என்னென்ன பொருள் அடிச்சுன்னு வருதா அந்த காவேரியில, அகில் சந்தனம், பெருமரம், பூகக்குலை, இலவம், ஈஞ்சு, மருதம், கழை, வேங்கை, லவங்கம், கோங்கு, திமில், தேக்கு, ஞாழல், சண்பகம், குருந்து, செருந்தி, பாதிரி, குரா, மல்லிகை, முல்லை, மௌவல், மாதவி, சுரப்புன்னை முதலிய மலர்கள், இஞ்சி, இலை, ஈஞ்சு, ஏலம், மிளகு, மஞ்சள், காட்டு பொருட்கள், மலை பொருட்கள், புன், வைர திரள்கள், மாணிக்கம், முத்து, நீலமணி, மூங்கில் மணி முதலிய மணிகள், சாதிப்பழம், மாம்பழம், வாழைப்பழம் முதலிய பழவகைகள், விளைவின் தேன் முதலிய தேன் வகைகள், மயில் பீலி, யானை மறுப்பு முதலியவை, இப்படி எல்லாம் அடித்து கொண்டு அழகாக வருகின்றன காவேரியிலன்னு பாடுற. அப்பரும் சுந்தரரும் காவேரி பாயும் தலங்களான திருவானைக்கா, திருவடை மருதூர், திருவையாறு, திருக்கடைமுடி, திருக்கண்டியூர், சீர்காழி, கும்பகோணம், வடக்குரங்காடுதுறை, தென்குரங்காடுதுறை, திருச்சக்கரப்பள்ளி, திருச்சாய்க்காடு, திருச்சிவபுரம், திருச்சோற்றுத்துறை, திருத்துருத்தி, குற்றாலம், தென்கமுடித்திட்டை, திருநெல்லூர், திருநாகேஸ்வரம், திருப்பழனம், திருமங்கலக்குடி, திருமயிலாடுதுறை, திருமாந்துறை, திருவலஞ்சுழி, திருவிழநகர் போன்ற திருத்தலங்கள்ல திருஞான சம்பந்தரும் அப்பரும் சுந்தரரும் இவ்வளவு தலங்களிலெல்லாம் காவேரி பாயறத தேவாரத்துல போற்றுகிறார்கள். அப்பரும் தேவாரத்துல கங்கையாய் காவிரியாய் கன்னியாகி ஈசனை கொண்டாட, அருணகிரியாரும் தன்னுடைய திருப்புகள்ல ஏழம் புகழ் காவேரியால் விளை சோழ மண்டல மீதே மனோகரம் ராஜகம்பீர நாடாளு நாயகன், ஏழுதலம் புகழ் காவேரியால் விளைன்னு கொண்டாடுறார் இல்லையா. பெரிய ஆழ்வாரும் பெரிய ஆழ்வாரும் வரு புனல் காவிரி தென்னரங்கன் பொழிற்காவிரி தென்னரங்கன்னும் ஆண்டாள் நாச்சியாரும் காவிரி நீர் செய் புரளவோடும் திருவரங்க செல்வனார்னும் குலசேகர் ஆழ்வார் திருவரங்கப் பெருநகருள் தென்னீர் பொன்னீன்னும் காவிரி நல் நதி பாயும் கணபுரத்தின் கண்மணியும் திருமங்கையாழ்வார் பொன்னிமலை பண்டமண்ட திரையுந்து நான் கடர்மணி மாட கோயில் வணங்கின் மனனேனும் திருமழிசையாழ்வாரும் பொன்னி வளம் பெருகும் செல்வத்திணிய முந்தூர் நின்று கந்தவமார்கோலேன்னு இப்படி பல பல சொற்களால கொண்டாடப்படுகிறாள் காவேரி. ஸ்ரீமத் போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கோவிந்தபுரம் கும்பகோணத்துல ஒரே பீட்டாரோகண விழா கொண்டாடிய காரணியாம் ஸ்ரீ ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள், ஸ்ரீமத் சதாசிவ பிரம்மேந்திராள் திருவிசை நல்லூரு நெரூர், ஸ்ரீ பிரம்மேந்திர சரஸ்வதி பழமானேரி, ஸ்ரீ ராம பிரம்மேந்திர சரஸ்வதி கண்டமங்கலம், ஸ்ரீ நாராயண தீர்த்த சுவாமிகள் வரகூர் திருப்பூந்துருத்தி, மருதாநல்லூர் சத்குரு சுவாமிகள், ஸ்ரீ வரகூர் சுவாமிகள் வரகூர், ஸ்ரீ கோபால தீர்த்தாள் கணபதி அக்ரஹாரம், ஸ்ரீ கிருஷ்ணேந்திர சரஸ்வதி கணபதி அக்ரஹாரம், ஸ்ரீ வாசுதேவ பிரம்மேந்திர சரஸ்வதி கணபதி அக்ரஹாரம், ஸ்ரீ விஜயேந்திர சுவாமிகள் கும்பகோணம், இருள் நீக்கி தந்த இருள் நீக்கியாம் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், இப்படி எல்லாரும் ஞான ஒளி கை கொண்டது காவேரி தீர வாசம் தானே. சங்கீத மும்மூர்த்திகளான தியாகராஜர், முத்துசுவாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரிகள், கம்பர், காலமேக புலவர், ஒட்டக்கூத்தர், தாயுமானவர், பட்டினத்தடிகள்னு எத்தனை எத்தனை தெய்வ கலைஞர்களை ஈன்றது காவேரி தீரம். ஸ்ரீ கோவிந்த தீட்சிதர், ஸ்ரீ ஸ்ரீதர ஐயாவாள் தியாகராஜ மகிங்கிற ஸ்ரீ மன்னார்குடி ராஜு சாஸ்திரிகள், ஸ்ரீ சேஷய்யா சாஸ்திரிகள்னு கிரகஸ்தாசிரமம் பெற்று தர்ம பிரச்சாரம் பண்ணின இப்படி உன்மத்தமான மகான்கள் கணக்குலாம் பண்ண முடியுமா. காவிரிக்கு கனகா, சஜ்ஜோதி அப்படின்னு உபநதிகளும் உண்டு. கவேர முனிவர் காவிரியினுடைய மகிமையால கங்கையினுடைய சாபத்தை தீர்த்துக்கிறார். அரிச்சந்திர மகாராஜா கித்தம்பர் கொடுத்த சாபத்தை துலாஸ்நான விசேஷத்தினாலும், ஒரு முனிவர்
தன் குருவின் அஸ்திகளை கும்பகோணத்துல காவிரி ஜலத்தோடு மகிமையால மலர்களாக மாற செய்ததன் மூலமாயும் திருவிசை நல்லூர் ஸ்ரீதர ஐயாவால் கங்கையே தன்னுடைய இருப்பிடத்திற்கே வரவழைத்ததும் ஸ்ரீ நாராயண தீர்த்த சுவாமிகள் ஸ்ரீ கிருஷ்ணலீலா தரங்கனை பாடியதும் காவிரி தீர்த்த மகிமைதானே. காட்டு செல்வமும் கனிச்செல்வமும் மிகுந்தவள் காவேரி. காவிரி நீர்ப்பாசனத்தினால விவசாய அபிவிருத்தியும் இயந்திர தொழில் அபிவிருத்தியும் நடைபெறுகின்றன இல்லையா. நாட்டியம், சங்கீதம், சிற்பம், ஓவியம்னு நுண்கலைகள் காவிரி தீரத்துல வளர்ந்து சிறப்புற்றிருக்கின்றன. நாயக்க மன்னர்களுடைய தொண்டு இந்த காவிரி விஷயத்துக்கு ரொம்பவும் அற்புதமானது. காவேரி உற்பத்தி ஸ்தானமான அந்த தலக்காவேரி ஸ்தலத்துல விஷ்ணுபாத தீர்த்தமும் உலகில் உள்ள சகல புண்ணிய தீர்த்தங்களும் ஒன்று கூடுறதுனால யாத்திரிகர்கள்லாம் துலாஸ்நானத்து பெருமளவுல அங்கே நீராடி கொண்டாட இப்படி துலா காவேரி மகாத்மியம் சொல்லி மாளாது. இவ்விதம் காவேரி ஒரு தெய்வ கன்னிகையாக தலைக்காவேரியில பிறக்கறா, ஜனனம் பண்றா. அப்படி ஓட்டமும் நடையுமா ஓட்டமும் நடையுமா துள்ளி குதித்து கொண்டே வரா. மைசூர் சமஸ்தானத்துல அப்படியே கண்ணையே கவரக்கூடிய வகையில சிரிச்சு சிரிச்சு விளையாடக்கூடிய தேஜோமயமான பெண்மணியா இருக்கா. அதுக்கப்புறம் அப்படியே சேலம் திருச்சி ஜில்லாவில எழுமிக்க அழகான பருவத்துடனும் அகண்டமான ரூபத்துல பூர்ணவாகினியா அப்படி கம்னு கம்பீரத்தோட அமைந்து வரக்கூடிய வனிதையா போறா. அப்படியே படிப்படியா மாறுறா. ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீ ரங்கநாதனுடைய பாத சேவை பண்ணி மாலை சூட்டும் தருணியாக கொண்டாடப்படுறா. தஞ்சை முழுக்க எங்கயோ தன்னுடைய குழந்தைகளார இந்த கிளைகளை எல்லாம் பரப்பி தன்னுடைய சக்தி முழுக்க மக்களுக்கே அழித்து உரிமை கொடுத்து ஊட்டி வளர்க்கக்கூடிய அம்மா போல பரிணமித்து எப்படி இருக்காவ பொறுமை, சாந்தம், சந்தோஷம் இதையே ஆபரணமா போட்டுக்கொண்டு அருள் புரிகிறாள். அதுக்கப்புறம் அப்படியே உடல் ஒடுங்கி நடை தளர்ந்து வயோதிக சுமங்கலியினுடைய அந்த மங்களகரமான தோற்றத்தோட எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணி கடலை போய் அடைகிறாள் அம்மா, நம்ம அம்மாவான காவேரி. மரிசனிதபமக வெல்க பாரதம்.